ஏனுங்க இன்னும் என்னத்துக்கு உலாத்திக்கிட்டே இருக்கிறீங்க? படுக்கல, வாய மூடி. எவனோ எங்கேயோ ஜப்தி பண்ணா இவனுக்கு என்ன? 10,000 ரூபாய் எங்க அப்பன் வாங்கிக்க. இவனுக்கு எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா டவுன்ல போய் பார்க்க வேண்டியதுதானே. அந்த படப்பொட்டிக்கு 12,000 ரூபாய் அதையும் எங்க அப்பன் வாங்கிக்க. இன்னைக்கு அவன் வரட்டும். என்னை விட்டு நீங்க போகவே மாட்டீங்கம்மா. ரொம்ப காலத்துக்கு என் கூடவே இருப்பீங்கம்மா. அம்மா அம்மா என்ன மணி? சொன்னா கேளுங்க. இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு? பாவம் என் புள்ள, படம் முடிஞ்சு 1 மணிக்கோ 2 மணிக்கோ அசதியா வருவான். ஆமா ஆமா, அசதி ஆகுறதுக்கு நாள் பூராவும் மம்பட்டியை பிடிச்சு பிறந்து கட்டிட்டாரு. அவனை விட போறது இல்லடி, நானாச்சு அவனாச்சு. அப்படி கேட்டா சும்மா படம் பார்த்துட்டு இருக்க? மஞ்சள் நல்லதான் ஓடி இருந்தது. அட ஒரு கடை விட்டீங்க. ஏய் எவனே கோல் கொடுத்தது? ஏய் படத்தை நிறுத்த நிறுத்த, முதல்ல படத்தை நிறுத்த. என்ன சிம்பிளி சொல்லுங்க. நம்ம மோட்டர் பைக்கில் அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ராக்கெட் சைலன்ஸ் ஒண்ணு இருக்கா, அதை வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த டாங்கி ஆரணும் கழுதா ஆரணும் என்னமோ சொன்னாங்க, அதை கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா. ஆமாமா, அதை மாட்டி அடிச்சான்னு வைங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு, ஐயன் வில வளத்து நடுநடுங்கி நிக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே? உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான்? செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம். நீ என்ன எப்ப பாரு காசு பண்றத பத்தியே பேசிட்டு இருக்க? நான் கேட்காம வேற ஏன்டா கேப்பான்? நீ நெல் காப்பத்த பெத்தது சொத்தை காப்பாத்துறதுக்கு அழிக்கிறதுக்கு இல்ல. இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாது, எங்க தாத்தா சம்பாதிச்சது. தாத்தாவா? ஆமா, தாத்தா சம்பாதிச்சத அனுபவிக்கிறதுக்கு பேரன் உரிமை இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லும். ஓட்டுக்கா. ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ ஓடியாங்களே. தெரியாச்சு என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுங்க. ஏ சிம்பிளி, ஓடி போய் வைத்தியர் கூட்டு வரப்பா. என்ன விட்டுடுங்க, நான் இன்னொரு வாட்டி வர மாட்டேன். மாங்கா திருநியா சொல்லுப்பா. மாங்கா திருநியா? ஆமா. எத்தனை மாங்கா திருடி சாப்பிட்ட? ஒன்னே ஒண்ணுதான். ரெண்டு இல்ல? இல்ல ஒன்னே ஒண்ணுதான். அப்படியா? ஆ காத்து. இன்னொரு வாட்டி தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மொத்த பத்தி முடிச்சிருவேன். கத்தாத அண்ணே, நீ சீக்கிரம் எழுப்புங்க. என்னங்க? என்னடி உங்க பெரிய அத்தாலும் பெரிய அப்பனும் வந்துட்டு இருக்காங்க. ஏ அம்மா சார், எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். காட்டுல வேலை நடக்குதுலாத்தா, அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன். டேய் என்னடா எல்லாத்தையும் நீயே சுமந்துட்டு வர? ஆளுக்கு ஒண்ண கூட கூடாது. யாரு இதுங்களா? தண்டம் நல்லா தின்னு தூங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ எழுப்பி தான் கூட்டிட்டு வரேன். டேய் என்னடா
ஓடி போயிட்டு பெரிய ஒரு சேர் எடுத்துட்டு வா. பையன் கொடுத்துருப்போம். ஆமா எங்கடா கொப்பன காணா? அது வராதா? அப்பப்ப மாந்தப்புக்குள்ள பசங்க பூந்துறாங்க, அதான் ஒரு எட்டு பாத்துட்டு வந்தேன். சரி சரிப்பா வந்திக்கா. பெரியமா ஒட்டி நில, ரெண்டு பேத்துக்கு சேர்ந்தாப்புல பிடிக்கிறேன். பெரியப்பா ரெண்டு லோடு தேங்காய் 24,000, 100 மூட்டை நெல் 20,000, மஞ்சள் 50, சட்டை 115,000, மொத்த 159,000. ஏய் செங்கோட பெரியப்பா, இந்த 10,000 இந்த பணத்தை வீட்டு செலவுக்கு வச்சு. சரி பெரியப்பா. ஏனுங்க மணிகார் வீட்டு புள்ள சீருக்கு நேரமாச்சுல்ல? ஆமா மறந்துட்டேன். இந்தப்பா 10,000. தம் பெத்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு சீட் ஆடுறதுக்கு 10-15,000 கொடுத்து அனுப்புறாரு. வருஷம் பூரா நம்ம இந்த தோட்டத்துல கிடக்குறோம். இந்த பணம் குடும்ப செலவுக்கு பத்தாது பெரியப்பா. இன்னொரு 10,000 சேர்த்து கொடுன்னு கேக்குறதுக்கு உனக்கு வக்கீங்களா போச்சு? 3 லோடு தேங்காய்ப்பா அனுப்பிச்சது, ஆனா பெரியப்ப கிட்ட 2 லோடு தான் கணக்கு சொன்னேன். இந்தாங்கப்பா 18,000. ஏன்னா இது தப்பு இல்லைங்களா? இந்த விஷயத்த பெரியப்பா கிட்ட சொன்ன கொன்னுல. கொஞ்சம் ஏ சம்புரி, என்னங்க சொன்ன பண்ண? இந்த வாக்கியா என்னங்க சொன்ன பண்ண? என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கங்க. என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? பரவாயில்ல உட்காரா. இல்லீங்க, உங்க கூட சரி சரி உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேட்கறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் என்கிட்ட 3,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், இவன் 5,000 ரூபாய் வாங்கிருக்கான், நீ 10,000 ரூபாய் வாங்கிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம். ரெடியா? சரிங்க. மாமலா போற மாதிரி பெரிய சசானுங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு, வரும்போது கடைக்கு வர்றேன், போட்டோ ரெடியா இருக்கணும். என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டு. யோ இங்க வாயா, நடுவாள இருக்க, அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலங்க, முதல் எடுத்தது. யாரு எடுத்தா என்ன யாருன்னு கேக்குறனல. இதோ பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது, தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வராங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 கல்யாணத்துக்கு போறோம், யாரு என்னங்கிற வாரம் எப்படிங்க தெரியும்? சரி யாரு என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம், அந்த போட்டோ கொடு. ஐயோ விளம்பரத்து வச்சது குடு கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. நீங்க சும்மா இருங்க, இந்த காலத்துல இப்படி இருந்தாங்க மதிப்பு இல்லன்னா அவன் இழிச்சவன் நம்மள ஏற மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 பணமாவது கொடுங்களேன். 500 என்னையா? 1,000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பிள். ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டேன்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1,000 இல்ல? யோ அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க, அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு. ஓ அதுல இருக்கா? சரி அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. என்ன சிம்பிளி, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணு எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்கிறவன் என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான்? இப்பவே உன்ன பார்த்து அப்படித்தான் இருக்கு. அது சரி, நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சாங்க, என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அவசகனமா பேசாதரா, இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ, நிச்சயம் இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க
நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும், புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். எழுச்ச என்ன சந்தோஷம் என்ன? சரி சரி. காணவில்லை. என்னடாது காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதிருக்கு? அதாங்க, அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அதனால காணாம போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன். அறிவு கட்டவனே, நான் கட்டிக்கு போற புள்ள, அது எதுக்கு நான் பைத்தியம் பேப்பர்ல போட்டேன்? வரவு செலவு எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது அவர் மாட்டிக்கிட்டோம், அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன்.